சென்னையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து 6000 ரூபாய் ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருக்கு. அதை பற்றி கேள்வி கேட்ட செய்தியாளரிடம், ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி காசை கொடுத்து மக்களை எவ்வளோ நாள் ஏமாற்றுவீங்க, கடந்த 20 வருடங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா 40,000 இருந்து 50,000 கோடிக்கு மேலே நீங்கள் வந்து செலவு செஞ்சுருக்கீங்க, தண்ணி சுத்தமாக வடியலைன்னா அப்போ அந்த அமௌண்ட்டில் எங்கே போச்சு, உருட்டிருக்கீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டார். சுற்றிருந்த அனைவரும் திகைத்து பார்த்தனர். அவர் என்ன தான் கேள்வி கேட்டாலும் இங்கே இருக்கிற அரசாங்கம் உரைக்க போகிறது கிடையாது, எந்த சேனலும் மீடியாக்களும் வந்து அதை கவர் பண்ணவும் இல்லை. ஏன்னா அவர் கேட்குற கேள்வி உண்மையாக இருக்குங்கிறது தான் இங்கே உண்மை. 6000 பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்குறதுல 8000 கோடி போகும். கலைகள் கழிவு நீர் மழை நீரை சரியாக வழிந்து ஓடுறதுக்கு காவாய் வெட்டி கட்டிட்டால் நிரந்தர கட்டமைப்பு. நம்ம ஒவ்வொரு ஆண்டும் இந்த துயரத்தை எதிர்கொள்றோம்ல, இப்போ காசு கொடுத்தா எல்லாம் சரியாக மாதிரி காசு கொடுத்தா சரியாக அது அந்த திமுறில் தானே நீங்கள் எதையுமே கவனிக்க மாட்டேங்கிறீங்க. வாக்குக்கு காசு கொடுக்குறீங்க, இது நிவாரண தொகைம்பீங்க, அப்புறம் உரிமை தொகைம்பீங்க, அப்புறம் ஊக்க தொகைம்பீங்க, வேற என்ன எது கொடுத்தாலும் காசு கொடுத்து சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறது எப்படி? இல்லை ஒரு பாதிப்பு வரல, நீங்க நீங்க தான் தினம் பேசுறீங்களா? ஒன்னும் தாப்பி மகிழ்ச்சியா மக்கள் இருக்காங்க, அவர் எந்த பாதிப்பு இல்லை, சும்மா பேசிருக்காங்க, அவருக்கு காசு கொடுக்குற எங்கிட்ட எந்த பாதிப்பும் இல்லையே, அவருக்கு டாக்ஸ் காசு கொடுக்குறீங்கல்ல, அப்ப பாதிக்கப்பட்டிருக்கு, மக்கள் கோபத்தில் இருக்கான், கொந்தளிக்கிறான், அதை காசை கொடுத்து சரி பண்ணிடலாம். இது ஒரு ஆட்சி மரியாதை தம்பி. தம்பி அரசியல் என்பது கட்சி அரசியல், தேர்தல் அரசியலை தாண்டி மக்கள் அரசியலா மாறணும். செய்தி அரசியலை விட்டு சேவை அரசியல், செயல் அரசியலா மாறணும். வெறும் செய்தி தான். மழை நீர் உயிர் நீர் சேமிப்போம், அதோட முடிஞ்சு. அதை விளம்பரம் எங்க பார்த்தாலும் விளம்பரம், பேருந்து நிலையமா, தொடர்ந்து நிலையமா விளம்பரம், அதுக்கு 100 கோடி.